சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் கடைச்சல் பாருங்கள் பீர்க்கங்காய் வந்து நான் நாலு பீர்க்கங்காய் வந்து மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது அடுப்பு பற்ற வச்சு சின்ன குக்கர் வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சோன்னு கடுகுளுத்தம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வர மிளகாய் அஞ்சிலிருந்து ஆறு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் மிளகாய் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு கருவேப்பில கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்த பிறகு பெருங்காயம் ரெண்டு பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி நல்லா பழமாக ரெண்டு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நல்லா சரி கலப்பாக கலந்து விட்றலாம் இப்போது அரை டேபிள் ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம கொஞ்சம் கொதித்த பிறகு பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அடியில் விட்டு கிளறிக்கலாம் தக்காளி கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மஞ்சத்தூள் இதெல்லாமே நல்லா பீக்கங்கால இறங்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது தேவையான உப்பு உப்பும் ஆட் பண்ணலாம் தூளுப்பும் ஆட் பண்ணலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுத்து ஒரு எலுமிச்ச பழ சைஸ்க்கு நான் புளி ஊற வச்சு அதோடைய தண்ணி இந்த கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போது பீக்கங்காயில் தண்ணி ஏற்கனவே நிறையா விடும் அதனால் நம்ம தண்ணி வந்து குறைவாக ஆட் பண்ணணும் ஒரு தடவை புளி தண்ணியோடு நல்லா பீக்கங்காயை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது தண்ணி கொஞ்சமாக இந்தளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்திட வேண்டாம் இப்போ நல்லா ஒரு கலந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் பாருங்கள் தண்ணி இவ்வளவு தான் இருக்கணும் இந்தளவு இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேணாம் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நாலு விசில் நம்மளு நம்ம விடணும் இப்போது விசில் அடங்கிடுச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் பாருங்க தண்ணி நம்ம எவ்வளோ குறைவாக ஊற்றிருந்தோம் ஆனால் தண்ணி வந்து இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் பீக்கங்காய் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம இந்த பீக்கங்காயை ஒரு வடிகட்டி எடுத்து தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டிக்கலாம் பீக்கங்காயில் இந்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கட்டும் ஏன்னா நம்ம இப்போ கடையை போகிறோம் அதனால் தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டாமல் கொஞ்சம் தண்ணியோடு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சுக்கணும் போதும் ரொம்பவும் மசிச்சிட வேண்டாம் பாருங்க இப்போது பீக்கங்காய் கடைச்சல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தனியாக எந்த தண்ணியும் ஆட் பண்ணிட வேண்டாம் இப்போ நல்ல குழம்பு பதத்துக்கு வந்துருச்சு இதுதான் பீக்கங்காய் கடைச்சல் பாருங்க பீக்கங்காய் கடைச்சல் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து காலையிலக்கு தோசைக்கு இப்போது சைடிஷாக இந்த பீக்கங்காய் கடைச்சல் செஞ்சுருக்கேன் இது இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹரே கிருஷ்ணா